காட்டுக்கு மான் பாக்குறதுக்காக இந்த சின்ன பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க அது எந்த இடத்துல கொண்டு போய் விடுறது அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்க சரி வாங்க நிறைய பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து சேரும் சக்தி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு டிராவல் ஆகி அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து இறங்குறாங்க அதே பஸ் ஸ்டாப்ல இருக்கிற நம்ம ஹீரோவான ஈஸ்வரனை பாக்குறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்க ரெண்டு பேருடைய மூஞ்சிலையும் அப்படி ஒரு அதிர்ச்சிங்க இப்போ அப்படியே கட்டாச்சுன்னா நம்ம ஹீரோ ஈஸ்வரனுடைய உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்க தன்னுடைய அண்ணன் பொண்ண ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்காக வராரு எப்பவுமே அவரு வந்துதான் பிக்அப் பண்ணிப்பாரு ஒரு நாள் கூட அந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்து இவரு பிக்கப் பண்ணாம போனதே இல்லைங்க இப்போ கூட அந்த பொண்ணு ஸ்கூல்ல எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா ஈஸ்வரன் அவருடைய போனை எடுத்து அப்படியே கேம் விளையாடுறாரு ஐயோ சித்தா இப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி அவங்க நோண்ட இப்போ கூட நிறைய பேரண்ட்ஸ் போனை காட்டி தானே அவங்க பசங்களுக்கு சாப்பாடே ஊட்டுறாங்க அப்படி என்னதான் பாசத்தை கொட்டி வளர்த்தாலும் இந்த போன காட்டியும் நம்ம ஈஸ்வரன் இந்த சுந்தரி பொண்ணு அப்படியே வளர்ப்பாரு இந்த சுந்தரி பொண்ணுக்கு செல்லமா சேட்டை அப்படின்னு ஒரு பேரையும் வச்சிருக்காரு இது நம்ம ஈரோடைய அண்ணிங்க அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிறவன் எப்படி பேசினாலும் பேசிக்கிட்டு போட்டோம் இவன் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனுடைய தம்பிய தன்னுடைய தம்பியா ஏத்துக்கிட்டு அவரு கூட சேர்ந்து ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படியாச்சும் நம்ம ஈஸ்வரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணுங்க இது எங்களுக்கு பெரிய லட்சியமாவே இருக்கு நம்ம ஹீரோ ஈஸ்வரனுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு ஒருத்தர் போலீஸ்காரருங்க இன்னொருத்தர் அந்த ஏரியா பையன் இவங்க கூட தான் அதிக டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அந்த போலீஸ்காரர் ஃப்ரண்ட் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கும் ஒரு அண்ணன் பொண்ணு இருக்குங்க அந்த பொண்ணு பேரு துர்கா நம்ம ஈஷோர் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் வேலை பாப்பாரு அப்படியே அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு போக அங்க தூய்மை பணியாளர்களாக இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள அவங்க பாத்துருக்காங்க இவர் தான் போய் அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலையை பிரிச்சு கொடுக்கணும் அதே இடத்துக்கு ஒரு பொண்ணு புதுசாக வேலை கேட்டு வராங்க அந்த பொண்ணு வேற யாரையும் இல்லை நம்ம ஹீரோயின் சக்தி சக்திதாங்க நீ ஏ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஷாக்காவ அப்போ அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு இவர் ஏதோ ஒரு விஷயத்த அந்த சக்தி பொண்ணுகிட்டையும் சொல்ல வராரு ஆனா சொல்ல முடியாம அப்படியே உள்ளேயே வச்சுக்கிறாரு அடுத்த நாள் தன்னுடைய போலீஸ்காரன் ஃப்ரெண்டு கூட டெய் நம்ம கூட படிச்ச புள்ள சக்தி ஊருக்கு வந்திருக்காடா அவ கிட்ட ஒரு மாதிரி இருக்கு நீ என்கூட வந்து அப்படியே நீ பேச ஆரம்பிய நானும் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடையே கூட்டிட்டு போறாரு சக்தி அவருடைய ஃப்ரெண்டு கூட என்னதான் நல்லதான் பேசினாலும் நம்ம ஹீரோ ஈஸ்வரன் கிட்ட பேசுறதுக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் தயங்குறாங்க சொல்லுங்க சார் ஏதாச்சும் வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபார்முலாவும் கேள்வி கேட்கிறாங்க அப்படிதான் ஒரு நாள் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபைல கொடுக்கறதுக்காக நம்ம சக்தி நம்ம ஈஸ்வரன் கிட்ட போக அப்ப அவர் மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் சக்தி கிட்ட இறக்கி வைக்கலான்னு ஈஸ்வரனும் எழுந்து வராரு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்படி உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்ற மாதிரி சக்தி திரும்ப கேட்கிறாங்க டுவல்த் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வர சமயத்துல சக்தி நம்ம ஹீரோவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அங்க நம்ம ஹீரோ வந்திருக்க மாட்டாருங்க அதுல ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும் அந்த சம்பவம் என்னன்றது கடைசியில சொல்றேன் அதுதான் நம்ம சக்தியுடைய கோபமாவோ இருக்கும் சக்தியை சமாதானப்படுத்தலான்னு நம்ம ஹீரோ வரப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வோட ரியாக்ஷன் ஆகுதுங்க இப்ப ஹீரோ ஈஸ்வரன் அதை பார்த்து பயந்து அப்படியே தயங்கி நிக்கிறாரு இப்ப சேட்டை ஸ்கூல்ல பிரின்சிபல் நம்ம ஹீரோ கூப்பிட்டு விடுறாரு இப்பதான் அவருடைய பொண்ணு முட்டி போட வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பிரின்ஸ்பல் சொல்லி கேள்வி படுறாரு இதை பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட் ரப்பரை தூக்கி உங்க குழந்தை பேக்ல வச்சுக்கிச்சான் எப்படி இருந்தாலும் என் குழந்தைய நீங்க எப்படி முட்டி போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலை விட்டு டிசி வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்துறாரு இப்ப வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்து தாங்க படிக்க வைக்கிறாரு அந்த ஸ்கூல் தான் அந்த குட்டி பொண்ணு சேண்டையும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான ஒரு போலீஸ்கார் இருக்காரு அவருடைய அண்ணன் பொண்ணும் ஒன்னா படிப்பாங்க அப்படியே நாட்கள் ஓடுது நம்ம சக்திக்கும் நம்ம ஹீரோ இருக்கிற கோபம் குறையுது தெரியுது இப்ப அவங்க பேனை தொடச்சுக்கிட்டே இருக்க அப்ப நம்ம ஹீரோ தெரியாம ஃபேன் போட நல்ல வேலை கரண்ட் இல்லைங்க தொடகிற துணியை மேலேயே வச்சுட்டு நம்ம சக்தி கீழே இறங்கி வராங்க அன்னைக்கு தெரியாம இவன் மேல கோவப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் கொஞ்சம் சிரிச்சு பேசுறாங்க அப்பதான் அன்னைக்கு டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பாக்கலான்னு வரதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் இறந்துட்டாரு குடும்பமே அங்க உடஞ்சு போய் உட்காந்துச்சு அதனாலதான் சக்தி உன்னை பார்க்க வர முடியல அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய உண்மையான காரணத்தை நம்ம சக்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துலயே இவ்வளவு வருஷமா கோவமா இருந்த எல்லா உணர்வு உணர்வுகளும் அவங்களுக்கு காதலா மாறுது இப்ப கரண்டும் வருது நம்ம ஈரோடைய மூஞ்சில அந்த கறி துணி வந்து அடிக்க அது அவருக்கு காதலாதாங்க தெரியுது ஒரு நாள் இந்த குட்டி பொண்ணு சேட்டா இருக்கு பாத்தீங்களா அவங்க அவங்க ஃப்ரெண்டு துர்கா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வீட்டுக்கு ஹோம்ஒர்க் எழுதலான்னு போறாங்க ஆனா அங்கேயே உட்காந்து ரெண்டு வாண்டுகளும் கதை அடிக்க ஆரம்பிக்குது ஏய் நம்ம மீன் எவ்வளவு பாத்துருப்போம் ஆனா மான் என்னைக்காச்சும் பாத்துருக்கோமா வரியா மான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு துர்காவும் கூப்பிட அப்பதான் ஒரு சின்ன சீனை காமிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க போல இருக்கு அங்க ஐயனார் கோயில் சொல்லி ஒரு இடம் இருக்குங்க அதுக்கு பக்கத்துல அந்த காடு இருக்குங்க அந்த இடத்துல போயிட்டு இவங்க ரெண்டு பேர் தனியா பேசிருப்பாங்க போல இருக்கு அதுதான் ஜாடா மாடியா மாணவ பார்த்தா இத பார்த்தா அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க அதை இந்த குழந்தைங்க கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப அங்க இருக்கு போல இருக்குன்னு சொல்லி பாக்கலான பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வேற அந்த ஐயனார் கோயில சுத்தி நிறைய மர்மமான விஷயங்கள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா பெண்களுக்கு சேஃப்டியே இல்லாத ஒரு பகுதியா அந்த ஐயனார் கோயில சுத்தி இருக்கிற காடு இருக்கு இதுக்கு மேல யாரையும் அங்க தனியா நுழைய விடக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன ஜோடிகளை அனுமதிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து இத பேச்சுவார்த்தை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோ பிரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா அதான் அந்த போலீஸ்காரரு அவருடைய அக்கா புருஷன காமிக்கிறாங்க அவரு கொஞ்சம் வேறுபாடுகள் எல்லாம் பாக்குற ஆளு இப்ப அவங்க வீட்டு கக்கூசு கிளீனா இல்லன்னு சொல்லி அதனால ரோட்ல போய்கிட்டு இருக்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு கக்கூச கழுவா சொல்றாங்க அங்க நம்ம சக்தி இருக்கிறதுனால அதை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க போகப்பட்டு நம்ம சக்தியவே அடிக்க வராரு எப்படியும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்ததுனால கே வந்த அண்ணனை அப்படியே தள்ளி விடுறாரு அவரும் பக்கத்துல இருந்த சாக்கடையில விழுறாரு இப்ப இந்த விஷயம் அவங்க ஃப்ரெண்டுக்கும் தெரிய வருதுங்க என்ன சொல்ல போறானோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் நம்ம ஈரோவா அவர்கிட்ட வந்து சாரி கேட்க டேய் உண்மையாலேயே அந்த ஆள் அடிச்சிட்டியாடா இப்பதான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு சோ இப்படி தன்னுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணாலும் புரிஞ்சுக்கிற ஒரு நண்பர்கள் இருந்தா மட்டும் வாழ்க்கையில உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுங்க இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கும் வராங்க வரும்போது நம்ம சட்டையோட ஃப்ரெண்டு துர்கா ஒரு பெரிய பிளானோட தான் வராங்க ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்ற மாதிரி உங்க சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் மான் பார்க்க போயிடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இப்ப அந்த காட்டுக்கு போய் மான பார்க்க போற எக்ஸைட்மெண்ட்ல இந்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படியே ஸ்கூல் முடிய வெளியே ஒரு ஆட்டோ இருக்குங்க அந்த ஆட்டோவை பிடிச்சி ஐயனா கோயிலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு குழந்தைகளும் கிளம்புறாங்க அதே வேலையில தான் நம்ம சேட்டையோட சித்தப்பா வேற ஒரு வேலைக்காக அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறாரு சேட்டைக்கு அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டு துர்காவோட போறதா இல்ல சித்தப்பா இருக்காரு சித்தப்பா கிட்ட உண்மையா இருக்கிறதா சுத்தமா தெரியாம அப்படியே குடுகுடு நம்ம சித்தப்பா கிட்ட ஓடி வரேன் இப்ப வேற வழி இல்லாம மான பாக்குறதுக்கு அந்த துர்கா குழந்தை மட்டும் தனியா அந்த ஆட்டோல கிளம்பி போறாங்க இப்ப அடுத்த நாள் அந்த துர்கா குழந்தை ஸ்கூலுக்கு ரொம்ப சோகமா வர்றாங்க அவங்க மூஞ்செல்லாம் வாடி போயிருக்குங்க நம்ம நேற்று கூட போல அதனாலதான் கோச்சிகிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை நினைச்சுக்கிறாங்க எவ்வளவோ சாரி சொல்லி பாக்குறாங்க துர்கா அத கேக்கவே மாட்றாங்க சரின்னு சொல்லி அந்த இடத்துல வாமிட் பண்றாங்க நம்ம சேட்ட ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு நம்ம துர்காவ கூட இருந்தே பாத்துக்கறாங்க அப்பயும் சேட்டை கூட பேச மாட்றாங்க இப்ப பெஞ்சில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படியே பாத்ரூம் போயிடுறாங்க இப்ப சேட்டையும் வெளியே வந்து என்னுடைய சித்தப்பா கிட்ட துர்காக்கு என்னாச்சுன்னே தெரியல சித்தப்பா கூட பேசவே மாட்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ துர்கா இங்க வாமா என்னாச்சு ஆச்சு இப்படி ஏன் சோகமா இருக்க வா உன்னை நான் டிராப் பண்ணிடுற அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி உங்க அம்மாவுக்கு கால் பண்ண அதுக்கு அவங்க பயந்து போய் இல்ல இல்ல நீங்களே நான் டிராப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க மூஞ்சில் இருக்கிற ஒரு மாற்றத்தை பார்த்து நம்ம ஈஸ்வரா அங்க ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாருங்க எப்பவுமே நம்ம சேட்டைய தனியாவே மாட்டாரு ஆனா அப்போ தனியா விட்டுட்டு கூழ்குள்ளேயே நிக்கணும் கேட்ட தாண்டி வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம துர்காவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்புறாரு வழி முழுக்க என்னாச்சுமா ஹோம் ஒர்க் பண்ணலையா ஸ்கூல்ல டீச்சர் ஏதாச்சும் சொன்னாங்களா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு எவ்வளவோ கேட்கிறாரு ஆனா அது எதுக்குமே நம்ம துர்கா பதில் சொல்லல இப்ப வீட்டு முன்னாடியே நிறுத்திட்டு ஒன்னும் இல்லமா ஈஸ்வரன் நான் இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய கட்டி பிடிக்கலாம்னு பக்கத்துல வந்தா அவங்க திடீர்னு பயந்து ரியாக்ட் பண்றாங்க ஆல்ரெடி வீட்டுல இந்த குட்டி பொண்ணு துர்கா வேற அப்பாவே இவர் அடிச்சிருப்பாரு வீடு வரைக்கும் வர முடியாது சரி பார்த்து போமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கும் அனுப்புறாரு இப்ப அவர் ஃப்ரெண்டு வடிவேலு போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய துர்காவுக்கு உடம்பு சரி குழந்தைய போய் பாத்துக்கடா அப்படின்ற மாதிரியும் ஈஸ்வரன் கிட்ட சொல்ல அவரும் வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள அவங்க வீட்டு வாசல்ல வந்து துர்காவுடைய அப்பா சொந்தங்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து நிக்கிறாங்க அங்க ரொம்ப பரபரப்பாவே நம்ம ஈஸ்வரனை கூப்பிட்டு போறாங்க இப்ப ஈஸ்வரனுடைய அண்ணியும் நம்ம சேட்டிய கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு வர எல்லாருமே சொந்த பந்தங்களோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஜி எங்க அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் குழந்தைய வெளியே விட்டு டோரை மூடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்காவுடைய அப்பாவும் சொல்ல இப்ப வந்த அவங்க கிட்டையும் அந்த ஈஸ்வரன் என்ன வேலை பண்ணிருக்கான் தெரியுமா எங்க சின்ன பொண்ணு துர்கா அந்த பொண்ணை கற்பழிச்சிட்டான் பாவி குழந்தைங்க பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா எப்படி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னென்ன அநியாயமா இப்படி ஒரு பழிய போடுறீங்க ஏதாச்சும் சாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதும் இதை தூரத்துல இருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு இவர் கட்டி பிடிச்சி சமாளி சமாதானப்படுத்தலாம் போயிருக்காரு அது ஒரு தப்பான கண்ணோட்டத்துல அந்த வீடியோல இருக்கு என்னங்க இதெல்லாம் ஒரு ஆதாரமா குழந்தை துர்கா கிட்ட கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அவளே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா அவகிட்ட என்ன கேக்குறது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இப்ப ஈஸ்வரன் எங்கன்னு பார்த்தா அந்த ரூம்ல ஜெட்டியோட வர வச்சிருக்காங்க என்னதான் வடிவேலுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் அங்க என்னன்னு கூட விசாரிக்காம இப்படி உட்கார வச்சிருக்காங்க அவங்க அண்ணியை எந்த அளவுக்கு கதறி பாக்குறாங்க கொஞ்ச நேரத்துலயே அங்க ஒரு லேடி போலீஸ் வராங்க போக்சோ சட்டத்துல இந்த ஈஸ்வரனை அரெஸ்ட் பண்ணனும் கம்ப்ளைண்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப வேற வழி இல்லாம நம்ம ஈஸ்வரனையும் அந்த போலீஸ்காரங்க கூட்டிட்டு போறாங்க அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க இப்போ தன்னுடைய ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு வராரு நேரம் அந்த லேடி போலீஸ் கிட்ட வந்து இந்த கேஸ்ல இருந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாம அவரையும் வெளியே விடுறாங்க நம்ம ஈஸ்வரனும் தன்னுடைய ஃப்ரெண்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட வர ஆனா அவருடைய மூஞ்சில ஒரு பெரிய கோவம் இருக்கிறத நம்ம ஈஸ்வரனும் கவனிக்கிறாரு டி நீ என்னை இப்படி பாக்காதரா அப்படின்னு சொல்ல எப்படிடா அவனுக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வடிவேலுக்கு பயங்கரமா கோவம் வருதுங்க இவங்க ரெண்டு பேருக்கு காமனான ஃப்ரெண்ட் சதீஷ் டே அன்னைக்கு என்ன ஆச்சுன்றத கொஞ்சம் விளையாடுறையா சொல்லுடா இப்படி நம்ம ஈஸ்வரனையும் சொல்ல சொல்ல துர்கா சோகமா இருந்தா அதுக்காக தாண்ட சேட்டிய ஸ்கூல்ல விட்டு அவளை கூட்டிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சேட்டிய இது வரைக்கும் நீனு ஒரு நாள் கூட தனியா விட்டதே இல்ல எப்பவுமே நீ தான் போய் அவளை கூப்பிட்டுப்ப நீ எப்படி அவளை தனியா விட்ட நீ எதுக்காகடா அவளை தனியா அங்க நிக்க வச்ச அப்ப அதுல தாண்ட ஏதோ ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு குழந்தை தானே ட்ரிபிள்ஸ் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல ஜெண்டா கூட்டிட்டு போல நீ தாண்டா ஏதோ பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு வடிவேல இப்ப நம்ம ஹீரோ ஈஸ்வரனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாருங்க இந்த பெரிய விஷயத்துல இருந்து நம்ம ஹீரோவால வெளியே வர முடியாம அப்படியே எழுதுகிட்டே இருக்காரு அவருடைய ஃப்ரெண்டுடைய சதீஷோட கடைக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு அதான் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயினு சக்தி ஆண்டுறதுக்கு வராங்க நீ ஏன்டா உன் அண்ணன் பொண்ணு அங்க விட்டு போன அப்படி கூட்டு போயிருந்தா பிரச்சனையே இருக்காது இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்ல எல்லாரும் ஏன் அதே கேள்வியை கேக்குறீங்க நான் எதுக்கும் அவளை விட்டுட்டு போயிட்டேன் அதுக்காக நான் இப்படி பண்ணிருப்பேனா நீ இப்படி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காதலிக்கிட்டே அவர் கோச்சிக்கிறாரு அடுத்த நாள் அவங்க அண்ணியும் தன்னுடைய குழந்தைய ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்க இங்க பாருமா உன்னை யாராச்சும் ராங் டச் பண்ணாங்கன்னா உடனே அம்மா கிட்டயும் டீச்சர் கிட்டயும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒருவேளை சித்தப்பாவே அப்படி தொட்டா சித்தப்பா தொட மாட்டாரு அப்படியே தொட்டாலும் அது அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இது எல்லாமே நம்ம ஈஸ்வரன் கேட்கிறாருங்க அவருடைய மனசே உடஞ்சு போகுது அந்த வீட்ல இருந்து கோச்சிக்கிட்டோம் அப்படியே அழுதுகிட்டே வெளியே போறாரு அவரை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க அண்ணியும் பின்னாடியே ஓடுறாங்க இப்போ அந்த குழந்தை தனியா ஸ்கூலுக்கு போக வேண்டிய நிலைமை வருது இப்ப நம்ம ஹீரோ தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அப்படியே யோசிச்சு அப்படியே ஒரு கிணத்து பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்க அப்பா அவருடைய ஃப்ரெண்டு வடிவேல வராரு கட்டி பிடிச்சி பயங்கரமா கதறி அழுவுறாரு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல முழிச்சான் உண்மையெல்லாம் சொல்லிட்டாடா உன்ன போய் சந்தேகப்பட்டேனடா என்ன மன்னிச்சிடற அப்படின்ற மாதிரியும் அப்படியே கெஞ்சி கேக்குறாரு பெருந்தன்மையா நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன சிரிப்போட இருக்காருங்க நம்ம சேட்டஸ் ஸ்கூலுக்கு நடந்து போற வழியில இந்த கலர் குருவி வித்துட்டு அப்படியே அவரு குருவி எல்லாம் ரோட்ல விட அது நம்ம சேட்டை எடுத்து கொடுக்குறாருங்க அவரும் பாப்பா உன் சித்தப்பாவை பார்க்கணுமா என் கூட வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய கலர் குருவி இருக்கு ஃபோன் இருக்கு இல்ல கேம்ஸ் விளையாடலாம் வரியா அப்படின்ற மாதிரியும் கூப்பிட இவங்களுக்கு தான் வீடியோ கேம்ஸ்னாலே ரொம்ப பிடிக்குமே போனையே பார்த்து வளர்ந்த குழந்தை அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவரு பின்னாடியே போறாங்க இப்போ அவங்க அண்ணியும் தன்னுடைய குழந்தைய எல்லா இடத்துலயும் தேர்றாங்க எங்க காணுங்க அப்படியே பதறி போறாங்க போதான் அவங்க அண்ணி ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க நம்ம ஈஸ்வரனும் வடிவேலும் அப்படியே பாக்குறாங்க அப்படியே அண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற வழியில தான் பொண்ணு காணோம் அப்படின்ற விஷயத்தையும் இவங்க கேள்வி படுறாங்க இதை கேட்டு ஈஸ்வரன் துடிச்சு போறாருங்க இந்த பக்கம் ஒரு சைக்கோவை காமிக்கிறாங்க அந்த சைக்கோ கூட தான் அந்த சின்ன பொண்ணு சேட்டை கேம் விளையாடிக்கிட்டு ஏதோ ஒரு பஸ்ல அவங்க சித்தப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லி எங்கயோ போய்கிட்டு இருக்காங்க இதுக்காக தான் சொல்றது குழந்தைங்க கிட்ட இந்த ஃபோன் காமிச்சு சாப்பாடு விட்டுறது இப்படி ஃபோனை பழக்கப்படுத்தாதீங்க இப்ப ஈரோவா ஒரு ஃப்ரெண்டு வடிவேலும் சேர்ந்துக்கிட்டு நம்ம சேட்டையே தேடா நிம்மதியாதே இடம் இல்லைங்க தீபாவளி டைம் அப்படின்றதுனால போலீஸ்ல இருந்து கூட சரியா ஆக்ஷன் எடுக்க முடியல என்ன தீபாவளி கழிச்சு அடுத்த நாளைக்கு உடுமலை பட்டைக்கு பக்கத்துல ஒரு காட்டுல ஒரு பிணம் இருக்குங்க ஒரு சின்ன புண்ணை எரிச்சிருக்காங்க அதுவும் கற்பழிச்சு எரிச்ச மாதிரி இருக்கு அவங்க உடம்பு முழுக்க ஆசிட ஊத்தி இருக்காங்க இதனால எந்த தடயத்தையும் கண்டுபிடிக்க முடியல இப்ப இந்த விஷயத்த நம்ம ஈரக்கிட்டையும் அவங்க அண்ணிக்கிட்டையும் சொல்ல சேட்டையா இருக்குமோனு சொல்லி அவங்களும் பதறி போறாங்க மாச்சுரியில வந்து அந்த உடம்பையும் பார்க்கறாங்க ஆனா அவ சின்ன பொண்ணு அவ சேட்டை இல்லடா ஆனா அவள பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளிய வந்து வடிவேலு கிட்ட சொல்ல எப்பிடா கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க சேட்டை எனக்கு இந்த ஹைட்ல தான்டா இருப்பா ஆனா அந்த பொண்ணு எனக்கு அந்த பொண்ணு எனக்கு தோல் ஹைட்ல இருக்காடா சேட்டை இல்லடா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போய் அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க இப்ப சேட்டை ஒரு பஸ்ல போனாங்க பாத்தீங்களா அந்த பஸ் டிரைவர் கிட்ட விசாரிக்கும் போது உடுமலை முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க அந்த ஆளு தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆளை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்தை சொல்றாரு இதை வச்சு அந்த ஆளை இவங்க ஓரளவுக்கு அளவுக்கு வரைறாங்க இப்பதான் வடிவேலு கிட்ட ஒரு மேல் அதிகாரியும் வந்து யோ ஒரு பொண்ணு கிடைச்சது இல்ல அதுதான் அதான் அந்த சேட்டன் சின்ன பொண்ணு அவ எரிஞ்சதுலயோ மேல ஆசிட் பட்டதாலையும் யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அந்த சேட்டன் சின்ன பொண்ணு இறந்து போயிட்டா உன் ஃப்ரெண்டுக்கு அதை புரிய வச்சு மாச்சரியில் இருந்து உடம்ப வாங்கி அடக்கம் பண்றதை பாருங்கன்ற மாதிரியும் இவர் சொல்லிட்டு போக நம்ம ஹீரோவுக்கு அதே வேலையில இன்னொரு தகவலும் கிடைக்குதுங்க ஒரு சின்ன பையன் அந்த உடுமலை ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல இருந்து ஒரு வாட்டர் கேனை எடுத்துட்டு போறாங்க அந்த வாட்டர் கேன் யாருடையது தெரியுமா நம்ம சேட்டையுடையதுங்க அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு தம்பி இதை எங்கிருந்து எடுத்துல அப்படின்ற மாதிரி கேட்க நேத்து ஒரு பொண்ணு செத்து போய் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல இருந்த தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அந்த வாட்டருக்கு என்ன நம்ம ஹீரோ கிட்டையும் கொடுத்துட்டு போறாங்க அப்பதான் நம்ம ஹீரோவுக்கும் புரிய வருது செத்து போனது செட்டை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க அப்படியே கதறி அழுவுறாரு போஸ்ட்மார்ட்டம் நடந்து இப்ப ரிப்போர்ட்டும் வருதுங்க செத்து போன பொண்ணுக்கு ஒரு பதினோரு வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாங்க உங்க பொண்ணுடைய வயசு எட்டு வயசு சோ அந்த பொண்ணு வேற இந்த பொண்ணு வேற அப்படின்ற மாதிரி டாக்டரும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க அப்பதாங்க நம்ம ஹீரோவுக்கு நிம்மதி பெருமூச்சியே வருது சோ எப்படியாச்சும் சேட்டையை காப்பாத்திலாம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி சோ இப்ப திருப்பி தன்னுடைய ஃப்ரெண்டு வடிவேல கூட சேர்ந்துகிட்டு எல்லா இடத்தையும் சேட்டையை தேட ஆரம்பிக்கிறாரு இப்ப ஆல்ரெடி இறந்து போன அந்த பொண்ணுடைய உடலை ஆராயும் போதும் அவங்களுக்கு கிடைச்ச டீட்டெயில் என்னன்னா அந்த சைக்கோ கொலகார இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களெல்லாம் கடத்தி அந்த பொண்ணுங்களை கொடூரமா ரேப் பண்ணிருக்காங்க அப்படி ரேப் பண்ணிட்டு அவங்களே எரிச்சிடுவானா எல்லாம் பார்க்கும் அவன் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் போல அதுவும் வாரத்துக்கு வேற வேற சின்ன பொண்ணுங்களை கடத்தி முன்ன கடத்தின பொண்ணுங்களை இந்த மாதிரி கொண்டுடுவான் போல இருக்கு அப்ப சேட்டையோட ஆயுள் காலம் அடுத்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் தான் எப்படியாச்சும் அதுக்குள்ள சேட்டையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ துடியா துடிக்கிறாரு அப்பதான் சேட்டை குறித்து ஒரு சிசிடிவி புட்டேஜும் கிடைக்குதுங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து அவங்க பெட்ரோல் வாங்கிட்டு போறாங்க கையில ஒரு மூட்டையை அப்படியே கெட்டியமா புடிச்சிருக்காங்க கூட அந்த சைக்கோ கொலக்கார இல்லங்க அந்த கோணி பையில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கான் போல அதனாலதான் அவங்க முகத்துல அப்படி ஒரு பயம் இருக்கும் போல இருக்கு நம்ம அவருடைய பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத அந்த எல்லா விஷயங்களையும் போலீஸ் கிட்ட சொல்றாரு இந்த சாக்லேட் மீன் பண்ணு இதெல்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பா அவ அக்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு வருவா அப்படின்னு சொல்ல இப்ப எல்லா இடத்துலயும் இவங்க சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா இந்த மீன் பண் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த தள்ளு வண்டியில தான் இந்த மீன் பண்ண விற்பாங்க அப்படி ஒரு ரெண்டு தள்ளு வண்டியை புடிக்கிறாங்க அதுல ஒருத்தனை பிரிட்ஜ் பிரிட்ஜி மேல நிக்க வைக்கிறானுங்க அவங்க கிட்ட வந்துதான் நேத்து ராத்திரி அந்த சைக்கோ மீன் பண்ண வாங்கிருக்கானா இன்னைக்கும் வருவான்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல அவன் வரவே இல்லைங்க இப்பதான் அந்த சைகோவை காமிக்கிறாங்க நம்ம சேட்டைய புடிச்சு ஒரு காட்டுக்குள்ள ஒரு பாலடைஞ்ச பங்களால அடைச்சி வச்சு சும்மா அழுதுகிட்டே இருக்க கூடாது மாமா சொல்ற எல்லாத்தையும் ஒழுங்கா கேட்கணும் இல்லன்னு வெயி அந்த மூட்டையில என்ன இருக்கு பாம்பு இருக்கு அது வெளிய விட்டனு வெயி அது உன்னை கொண்ணுடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு மென்டலா அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அது கூட பரவாயில்லங்க மாமா என்ன பண்ணாலும் பொறுத்துக்கணும் இல்லனா பாம்பு வந்துடும் சொல்லிட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு போய் அபியூஸ் பண்ற சொல்றாருங்க இப்ப அடுத்த ஆள் ராத்திரியும் ஆகுது மீன் பண் கடையை எடுத்துட்டு வந்து அதே பிரிட்ஜ்ல போட இந்த சைக்கோவும் மீன்பன் பண் வாங்கலான்னு சொல்லி ஒரு கடைக்கு வராங்க அது இவங்க போட்ட அந்த தள்ளுவண்டி இல்லங்க அது வேற ஒரு தள்ளுவண்டி தள்ளுவண்டியில இருக்கிற தாத்தாவும் இவன் தான் அந்த சைக்கோ அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் போலீஸ் கிட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு என்கிட்ட மீன்பன் இல்ல இன்னொருத்தர் கிட்ட இருக்கு நான் போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி காலையும் பண்ண அந்த நபரும் போலீஸ் கூட காலில் கனெக்டா இருக்கிறதுனால இந்த தாத்தாவுடைய காலையை எடுக்க மாட்டாருங்க இதுல அந்த சைக்கோ கொஞ்ச நேரத்துல உசாராயி அந்த இடத்த விட்டு கிளம்பவும் செய்யறான் அதுக்குள்ள அந்த தாத்தா கொண்டு போய் அவங்க கையில மீன் பண்ண கொடுத்துட்டு அப்ப போலீஸ் ஜீப் வேற கிராஸ் ஆகுதா போலீஸ் போலீஸ் அப்படின்ற மாதிரி கத்துறாரா அப்படியே அந்த தாத்தாவை தள்ளி விட்டுட்டு அந்த சைக்கோ கலகாரனா அந்த இடத்த விட்டு ஓடுறான் அத்த அடி நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த நானே தன்னுடைய தாடியையும் முடியையும் முழுசா ஒழிச்சுக்கிட்டு அப்படியே மொட்டையா மாறுறான் அண்டையில சந்தனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பொட்டி கடைக்கு வந்து ஆசிடா வாங்குறாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் டீய கொல்ல போறான் இப்ப நம்ம சேட்டை கிட்டயே ஒரு மூட்டையை கொடுத்துட்டு உள்ள பாம்பு இருக்கு ஒழுங்கா கையிலேயே வச்சுக்கோ நான் சொல்றதெல்லாம் கேளு அப்படின்ற மாதிரி அப்படியே மிரட்டி ஒரு ஷேர் ஆட்டோ வருதுங்க அதுல கூப்பிட்டுக்கிட்டு அதுல ஊற விட்டு கிளம்ப அப்ப ஊருக்குள்ள போலீஸ்காரங்க எல்லா இடத்துலயும் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தடி போனா கண்டிப்பா மாட்டிப்போமே இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சைக்கோ யோசிச்சு வராத போனை காதுல வச்சு என்னது என்னுடைய அண்ணனுக்கு அடிபட்டுச்சா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்ப போனைய வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற லேடி கிட்ட இந்த செக் போஸ்டை தாண்டி இந்த குழந்தையை இறக்கி விடுங்க அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வாங்க ஏன்னா என்னுடைய அண்ணனுக்கு அடிபட்டுச்சா நான் போறேன்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு இப்ப சேட்டையா அந்த இடத்துல தனியா உட்காந்துட்டு இருக்காங்க அந்த கோணி பையன் இன்னும் கையில கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க உடம்பெல்லாம் நடுகிட்டு இருக்குங்க உடம்பு கத கதனு கொதிக்குது போலீஸ்காரங்க இன்னொரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்து அந்த ஆண்டிக்கும் அப்படியே டவுட் வருது ஏன் ஆட்டோ நிறுத்து அந்த ஆளை பார்த்து சந்தேகமா இருக்கு போனே வராம போன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போறான் எதுக்கும் நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு நேரா போலீஸ் வந்து சொல்றாங்க அப்படி போலீஸும் போட்டோ வச்சு அது நம்ம சேட்டந்தா அப்படின்ற மாதிரி அப்படியே கன்ஃபார்ம் பண்றாங்க சேட்டை கிட்ட இருக்கிற கூணி பைய வாங்க அவங்க அந்த பயத்தோடய அங்க மயங்கி விழுறாங்க சேட்டைய தூக்கிக்கிட்டு அந்த போலீஸ்காரரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓட அந்த இடத்துல தாங்க நம்ம ஹீரோ ரெண்டோட வராருங்க அந்த பொண்ணு சேட்டதா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐயோ உயிரியும் தூக்கிட்டு ஓடுறாங்க சொல்லிட்டு நேரா சேட்டைய வந்து அவருடைய கையில தாங்கிட்டு அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு எப்படியோ ஒரு வழியா நம்ம சேட்டை நம்ம ஹீரோ கிட்ட கிடைக்கிறாங்க அந்த போலீஸ்காரங்களும் அந்த மொட்டைய எப்படியாச்சும் புடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் மும்முரமா தேர்றாங்க ஆனா நம்ம ஹீரோ இந்த மொட்டையா மட்டும் நீங்க பிடிச்சீங்கன்னா அவனை நான் தான் கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு சபதத்தையும் எடுக்கிறாரு அதுல இருந்து தன்னுடைய சேட்டைய பக்கத்துல இருந்து நம்ம ஈஸ்வரன் பாத்துக்க அவங்களுடைய வழியையும் வேதனையும் அனுபவிக்கிறத பார்த்து இந்த மொட்டையை எப்படியாச்சும் கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்காருங்க மொத்தமா இப்ப துர்கா ரெடி ஆகி நம்ம சேட்டை வேட்டையை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்க உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வடிவேலு அந்த சைக்கோ கொலகாரம் மாட்டிக்கிட்டான் நாளைக்கு அவனை கோட்டுக்கு கூட்டிட்டு போறோம் ஈஸ்வரன் அவனை கொள்றன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை நீ தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சக்தி கிட்டேயே வந்து சொல்றாங்க சக்தியை நம்ம ஈஸ்வரனை கண்ட்ரோல் பண்றதுக்காக வீட்டுக்கு போறாங்க ஆனா நம்ம ஈஸ்வரன் அவனை கொன்னியே ஆகணும்னு சொல்லி சக்தியோட பேச்சு சுத்தமா கேட்க மாட்டுகிறாரு இப்ப அடுத்த நாள் அந்த சைக்கோ கொலகாரன மொட்டையையும் கோட்டுக்கு கூட்டிட்டு வராங்க போக்ச சட்டத்தின் கீழ் இந்த சின்ன பொண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த துர்கா பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட வந்து உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டவன் இவன் தானாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்ல பவனை தூக்கிட்டு போயிட்டு ஜெயில போடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்டேயும் ஜட்ஜி சொல்றாங்க அதே வேலையில சேட்டை கிட்ட வந்து இவர்தானே அந்த சைக்கோ கொலகார அப்படின்ற மாதிரி கேக்கும்போது சேட்டை இல்லைன்னு மறுகிறாங்க அங்கதான் ஒரு விஷயம் புரியுது துர்கா சின்ன பொண்ணு இருக்காங்கள அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டவன் அவன் வேற நம்ம சேட்டையை கடத்தி வச்சிருந்த அந்த சைக்கோ வேற அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாம நம்ம சேட்டையை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவன கொன்றதுக்கு நம்ம ஹீரோவும் கத்தி எடுத்துட்டு அங்க போறாருங்க எப்படியோ ஒரு குத்துற நேரமா பார்த்து ஹீரோ கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்த சொல்லி தடுத்து நிப்பாட்றாரு சண்டைய பண்ண என்ன துர்காவை பண்ண என்ன ரெண்டுமே ஏன் பொண்ணு மாதிரி தாண்டா எந்த ஒரு குழந்தைக்கு இப்படி பண்ணாலும் அவனுக்கு இதுதான்டா தாண்டா முடியும்னு சொல்லிட்டு அங்க கத்தியால குத்தி அந்த சைக்கோவை சாகடிக்கிறாருங்க இப்ப வடிவேலும் சக்தியும் ஹீரோ மேல பயங்கரமா கோவப்படுறாருங்க ஏன்டா இப்படி பண்ற சார் இத்தோட நிப்பாண்டிக்கோ அப்படின்னா நான் சமாளிச்சுக்கிறேன் இந்த கேஸ் எப்படியாச்சும் எழுத்து மூடிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வடிவேலும் சொல்ல கண்டிப்பா நீ பண்ண மாட்டேன் ஏன் குழந்தைய பண்ணணும்னு நீ கொண்டுட்டு தான் நிப்பாட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல இப்பதான் சக்தி வந்து ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றாங்க டுவெல்த் ரிசல்ட் வரும்போதும் நீ என்ன பார்க்க வரேன்னு சொன்ன இன்னைக்கு உன் என்ன இறந்ததுனால நீ என்ன பார்க்க வரல நான் எதுக்கு தெரியுமா அதை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு நான் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது அதை எங்க மாமா பாத்துட்டாரு அதை வச்சு மிரட்டி என் கூட தப்பா நடந்துக்கிட்டாரு அதிலிருந்து என் வாழ்க்கையே அப்படியே நரகமாச்சு இந்த மாதிரி பொண்ணுங்க மேல வன்முறை தொடர்ந்து இந்த சமுதாயத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படி பண்ற எல்லாரையும் கொள்வ அப்படின்னு சொன்னனா நான் கூட்டு படிக்கிறது கீழே வரப்போ நிறைய பேர் என்னுடைய மேலதான் பாத்தாங்க அப்ப எல்லாரையும் தான் நீ கொல்லணும் அப்படி கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன்னையே நம்பி இருக்க என்னையும் சேட்டைக்கும் என்ன பதில் அந்த மாதிரி ஆளுங்களை இங்க இருக்கக்கூடிய சட்டமும் அரசும் பாத்துக்கும் எல்லாத்துக்கும் கொல ஒன்னே தீர்வு இல்ல எங்களை நீ பாத்துக்க போதும் அப்படின்ற மாதிரியே சொல்ல இப்ப ஈரோடைய மனசு ஜிக்க தயங்குது இப்ப சேட்டையா வந்து பாத்துட்டு போலாம்னு போக இவ்வளவு நாள் பேச முடியாது தவிச்சுக்கிட்டு இருந்த நம்ம சேட்டை சித்தப்பா பக்கத்துல வா சித்தப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடறாங்க அங்க அவருடைய மனசு முழுசா மாறுது ஓடி வந்து சேட்டை பக்கத்திலே படுத்துக்கிறாரு ஒரு மனசுக்குள்ள இருந்த அந்த கொலவரையும் அந்த இடத்துல மறைஞ்சி போகுது இப்ப சேட்டை கூடிய இருந்து இவர் அவருடைய வாழ்க்கைய சேட்டை கூடியும் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தன்னுடைய நண்பர்கள் கூடியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாரு என்ன சார் இப்படி பண்டி ஒரு சைக்கோ கொலகாரம் தப்பிச்சுட்டானே அப்படின்னு